வணக்கம், வாழ்க வளமுடன். உங்களுடைய பிறந்த ராசிக்கு ஆறாவதாக வரக்கூடிய ராசி, எட்டாவது ராசியாக வரக்கூடிய ராசி, அதாவது சஷ்டாங்க தோஷம் உடைய ராசிகளை திருமணம் செய்து கொள்ளலாமா? இதுதான் இன்றைய தலைப்பு. நிறைய பேர் திருமணம் வரன் பார்த்து கொண்டிருப்பவங்க, அதாவது ஆறாவது ராசியையும் எட்டாவது ராசியும் சஷ்டாங்க தோஷம்னு சொல்கிறாங்க, அந்த ராசிகளை மறந்து கொள்ளலாமா அல்லது அதுக்கு எதற்கும் ஏதாவது விதிவிலக்கு உண்டா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்காகவே இந்த பதிவு. அதாவது உங்களுடைய பிறந்த ராசிக்கு நீங்கள் மணக்க போகும் ஆணோ பெண்ணோ அந்த ராசி ஆறாவது ராசியாகவோ எட்டாவது ராசியாகவோ இருக்குமானால் எப்பொழுதும் அது சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் இருந்து கொண்டே வாழ்க்கையில் இருக்கும். அதனால தான் சஷ்டாங்க தோஷம் உடைய ஆறாவது எட்டாவது ராசியை மணந்து கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார்கள். இது வந்து பொது விதி. ஆனால் சில ராசிகளை வந்து நாம் வந்து ஆறாவது ராசியாக இருந்தாலும் எட்டாவது ராசியாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அந்த ராசி வசியராக, அதாவது வசிய ராசியாக இருக்கும் பொருட்டு திருமணம் செய்து கொள்ளலாம். அந்த ராசிகள் எந்த ராசின்னு நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். அதாவது மேச ராசி. இந்த மேச ராசிக்கு விருச்சக ராசி எட்டாவது ராசியாக வருது. இந்த ரெண்டு ராசிகளும் பார்த்தீங்கன்னா வசிய ராசிகள். அதனால மேச ராசிக்காரர்களும் விருச்சக ராசிக்காரர்களும் ஆறு எட்டாக சஷ்டாங்க தோஷமாக இருந்தாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி, துலாம் ராசி. இந்த ராசியும் வசிய ராசிகள், ஆறு எட்டு ராசிகள் தான், ஆனால் வசிய ராசிகள். அதே மாதிரி மேச ராசி, விருச்சக ராசி, இந்த ரெண்டு ராசி அதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை செவ்வாய் தான். அதே மாதிரி ரிஷப ராசியும் துலா ராசியும் அதிபதி வந்து ஒருவேளை தான், சுக்கிர பகவான் தான். இந்த ராசிகள் வசிய ராசிகள். இதுவே இவர்கள் வந்து சஷ்டாங்க தோஷம் வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அதனால் ஆறு எட்டு ராசியாக இருந்தாலும் இவர்களை வந்து திருமணம் செய்து கொள்ளலாம். அடுத்தது கடகராசி, தனுசு ராசி. இந்த கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ராசி தனுசு ராசி வரும். அதே மாதிரி தனுசு ராசிக்கு எட்டாவது ராசியாக கடகராசி வரும். இந்த இரண்டு ராசிகளும் வசிய ராசியாக வரக்கூடிய காரணங்களை திருமணம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி, மகர ராசி. இந்த சிம்ம ராசி மகர ராசியும் ஆறு எட்டாவது ராசியாக வரக்கூடிய காரணத்தினால சஷ்டாங்க தோஷம் தான். இருந்தாலும் இந்த ராசிகள் வசிய ராசியாக இருக்கும் காரணத்தினால், அதாவது சிம்ம ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் திருமணம் செய்து கொள்ளவும், எட்டாவது ராசியாக இருந்தாலும் ஆறாவது ராசியாக இருந்தாலும் நான் சொன்ன ராசியில் பிறந்தவர்கள் அனைவருமே திருமணம் செய்து கொள்ளலாம். மற்ற ஆறாவது எட்டாவது ராசிகள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. ஒரு சில ராசிகள் வந்து ஜாதகம் நல்லா இருந்தால் திருமணம் பண்ணிக்கலாம். ஆனால் ஆறாவது ராசியாகவும் எட்டாவது ராசியாகவும் வந்து லக்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு எட்டாக வரக்கூடாது. அப்படி வரும்போது திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அதாவது ஆறாவது ராசி எட்டாவது ராசியாக வந்து லக்னமும் ஆறாவது லக்னமாகவும் எட்டாவது லக்னமாகவும் திருமணம் வரன் பார்க்கும்போது வந்துச்சுன்னா அவர்கள் வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. நன்றி, வணக்கம்.